ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹை குவாலிட்டியான 5.1 ஆம்ப்ளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ஆம்ப்ளிஃபயரில் மூணு ஆஃபர் போட்டிருக்கோம். அந்த ஆஃபர் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேனல், நம்ம கஸ்டமர் வந்து டெடிக்கேட்டடாக எனக்கு பிளாக் கலர் பேனல் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா பிளாக் கலர் பேனல் போட்டிருக்கோம். சப்புக்கு தனி கண்ட்ரோலும், மாஸ்டருக்கு தனி கண்ட்ரோலும் பெரிய கண்ட்ரோல் போட்டு, கீழே வந்து பார்த்திங்கன்னா மேட் பிளாக்ல போட்டிருக்கோம். செலக்டர் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக செலக்ட் பண்ணுறதா இருக்காது. இந்த ஆம்பிளிஃபையரில் ஃபுல்லி கஸ்டமைஸாக இருக்கும். லைட் ஆன் ஆஃப்க்கு சுவிட்சு, ப்ளஸ் இதில் ஒன்று ஸ்பெஷல் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் ஆஃபர் அதுதான், சுவிட்சிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம போட்டிருப்போம். ஏன்னா நம்ம கஸ்டமர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம சுவிட்சிங் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நான் இன்சைடு சொல்லும்போது இதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேனலோட ஃபஸ்ட்டு ஆஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேனலில் உங்களோட நேம் அடிக்கிறதுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. நீங்கள் என்க்ரீடிங்காகவும் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டிங் செட் பண்ணுற மாதிரி வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட முதல் ஆஃபர். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நானே உங்களுக்கு 150 to 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டிசைன்ஸில் வச்சுருக்கோம். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேனல் டிசைன்ஸ் அனுப்புவோம். எந்த பேனல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேனல் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன போட்டிருக்கணும், என்ன டீட்டெயில்ஸுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். டீட்டெயில்ஸ் வேணால் கால் பண்ணி கேளுங்க. ஏ டு ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோலேயே இருக்கும். இன்சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்பில் டுவல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கு. நல்லா நீட்டான ஒயரிங்கில் இருக்கும், நாய்ஸஸ் எதுவுமே வராது. ஒயரிங் பார்த்திங்கனாவே தெரியும், நல்ல குவாலிட்டியான ஒயரிங்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா மங்களம் எலக்ட்ரானிக்ஸ் அவங்களோட 24/0/24 6 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து நம்ம அதில் போட்டோ தான். உங்களுக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மரே 6 ஆம்பியர் போட்டு கொடுத்துருவோம். பவர் சப்ளை செக்ஷனும் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் கொடுத்தது தான். என்னென்னா மெட்டல் டயோடு ப்ளஸ் நம்ம சான்வா கெப்பாசிட்டர் 10,000 மைக்ரோஃபாட்டில் 50 வோல்ட் ரெண்டு பேர் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம கஸ்டமர் கொடுத்தது. நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் பிராண்ட் நியூவான புது டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டு கொடுப்போம், 6 ஆம்பியர். அது வந்து இவங்க இருக்குன்னு சொன்னனால நம்ம ப்ரைஸில் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட டிரான்ஸ்ஃபார்மர் 2 வந்து பார்த்திங்கன்னா 28/0/28 10 ஆம்பியர் வரும், 12/0/12 2 ஆம்பியர் வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் கோரில் நல்ல ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மராக வரும். இது வந்து ஃபுல்லி ஃபார் சப்வூஃபருக்கு மட்டும்தான். அதோடய டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சப்வூஃபர் செக்ஷன் பார்க்கும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரீ கிறிஸ்டல் 5.1 ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. எல்லா சேனலுக்குமே உங்களுக்கு ஒரு ப்ரீ செட் போட்டு அதை கெயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கெயினர் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கெயின் வைக்கும்போது ஆடியோ கிளாரிட்டி கம்மியாகுதான்னு கேட்டால் அப்படி எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. ஆடியோ கிளாரிட்டிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. சரவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் வச்சா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சரவுண்டு வருது. போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான போர்டு தான். நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணதில் அனீஸ் ப்ளஸ் இந்த கிறிஸ்டல் இது ரெண்டுமே நல்ல போர்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது ஆஃபரை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஆஃபர் என்னென்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சுவிட்சிங் போர்டு. இந்த சுவிட்சிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வினோட வெர்ஷன் 2 சுவிட்சிங் போர்டு. ரெண்டாவது ஆஃபர் மாதிரி இந்த சுவிட்சிங் போர்டுமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் வரும். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேனலோட நேம் ப்ளஸ் ரெண்டாவது சுவிட்சிங் போர்டு இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணணும் அவசியம் கிடையாது, உங்களுக்கு இதுலேயே வந்துடும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் நீங்கள் ரொம்ப நாளுக்கு லாங் டைம் யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது செலக்டர் சுவிட்ச் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆகும். அப்படியே ஜாம் ஆகி நிற்கும், நாய்ஸஸ் வரும், ஒழுக்கமாக உங்களுக்கு சுவிச்சிங் ஆகாது. அதனால் இந்த போர்டு டிஜிட்டல் டைப்பில் நல்ல உங்களுக்கு குவாலிட்டியான எஸ்எம்டியில் போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணி ஆடியோ ரெஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதிலேயே எல்லாமே சுவிட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பின்னாடி போய் பட்டன் அமுத்தணுங்கிற அவசியமே கிடையாது, முன்னாடியே எல்லாமே சுவிட்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஒன்ஸ் ஒரு பட்டன் நீங்கள் அமுத்துனீங்கன்னா ஒரு சேனலாக யூஸ் ஆகிட்டு மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா STK 4N4N ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் பவர் ஆம்ப் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். 4D2 1 சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்னு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் 8 இன்ச் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு 6 சேனல் வரும். நம்ம கஸ்டமர் வந்து சென்டருக்கு 2 சேனல் வைக்க சொல்லியிருந்தாங்க, அதனால் நம்ம 3 IC போட்டு 6 சேனலுக்கு STK 4N4N போட்டிருக்கோம். வாட்டேஜ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 70 வாட்ஸ் வரும். நீங்கள் தாராளமாக 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், 10 இன்ச்சும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெக்கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் 8 இன்ச்சுக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கும்.
இது இதில் யூஸ் பண்ணிக்கிற போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் அட்டாச்சு இருக்கிற போர்டு தான், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஃபியூஸ் அட்டாச்சு போர்டு தான் ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வரும், உங்களுக்கு அதனால் எந்த ப்ராப்ளமும் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபூஃபரை பற்றி பார்க்க போகிறோம். சபூஃபரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குமார் ஆடியோஸோட 6 ft மோனோ டிரைவர் டிரான்சிஸ்டர் தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சபூஃபர் 12 inch JBL நம்ம கஸ்டமர் இது தான் வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு சபூஃபரோட எஃபெக்ட் எனக்கு 100% வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 ft போடலாம். 4 ft விட்டு நீங்கள் 6 ft போடும்போது உங்களுக்கு அந்த டெப்த்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உதறவே உதராது, ப்ளஸ் கிளாரிட்டிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ft டிரான்சிஸ்டர் போட்டனால நம்ம 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்கு தனியாக போட்டிருக்கனால எஃபெக்டும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஜேபிஎல் பைனியர் இன்றைக்கி தேதி இருக்கிற எந்த சபூஃபர் வேணால் இது ரன் பண்ணும், ஏன்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி வாட்ச் தான் நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் ஹீட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூல் பண்ணுறக்காக ஒரு கூலிங் ஃபேனும் அதுக்கிட்டேயே நம்ம கொடுத்துருக்கோம். இதோட ஆர்எம்எஸ் வாட்டேஜ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 600 watts வரும், 400 RMS வரும். நீங்கள் தாராளமாக ஜேபிஎல் 1500 பைனியர் அந்த மாதிரி எந்த சபூஃபர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஆடியோ ரெஸில் யூஸ் பண்ணுறக்காக ஒரு 6 channel கெய்னர் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட கெய்னிங் போர்டு, ஏன்னா நம்ம 5.1 இன்புட் எடுக்கும்போது கெய்னிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு அல்ட்ரா டிஜிட்டலோட 6 channel கெய்னர் போர்டு போட்டிருக்கோம். இதில் வந்து தனித்தனி செக்ஷனுக்கும் ப்ரீசெட் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதில் ப்ரீசெட்டை வச்சு நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஆடியோ கிளாரிட்டியும் அவ்வளோ சீக்கிரம் நல்லா இருக்காது, ஏன்னா நல்ல ஐசி போட்டு நல்ல குவாலிட்டியான போர்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட 8 channel ப்ரொடக்ஷன் போட்டிருக்கோம். இது வந்து 5.1 amp கிடையாது, 6.1 amp, அதனால் நம்ம ஒரு சேனல் எக்ஸ்ட்ரா வரனால 8 channel ப்ரொடக்ஷனே போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு வந்து நல்ல ரிலே இருக்கும், சாஃப்ட் ஷாட்ரு டைமிங் டிலே இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதுலேயும் இருக்கும், நல்ல குவாலிட்டியான போர்டு தான். உங்களுக்கு ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது எந்த நாய்ஸும் வராது. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இது ஏசி கனெக்ட் ப்ரொடெக்ஷனு, அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்போவே வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கட் ஆஃப் ஆகி உங்களுக்கு ஸ்பீக்கரில் அவுட் வராது, ஸ்பீக்கருக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற டீகோடர்னா ஆடியோ ரெஸ் டீகோடர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம், டிஜிட்டல் டால்பி டீகோடர், சன்ப்ளஸ் ஐசி வச்சது தான், ஒரிஜினல் சன்ப்ளஸ் ஐசி வச்சது தான். இதில் வந்து 2 ஆப்டிக்கல் ஒரு கோஆக்சியல் இந்த மாதிரியான ஆப்ஷன் வரும், நீங்கள் டால்பி டிடிஎஸ் ப்ரோலாஜிக் 2 அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இதில் சப்போர்ட் ஆகும். இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும், நீங்கள் அதுக்கு பே பண்ண தேவையில்லை, அது 6 channel இருந்தாலும் 8 channel இருந்தாலும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் வரும். உங்களுக்கு பேனல் நேம், சுவிச்சிங் போர்டு, மேக்ஸ்வின் சுவிச்சிங் போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி ஆஃபராக போட்டிருக்கோம், நீங்கள் இதுக்கு பே பண்ண தேவையில்லை. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவிச்சிங் போர்டுக்கு டிஸ்பிளே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயர் வாங்கினா தான் இந்த ஆஃபர்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, நம்மளுக்கு நீங்கள் வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 அதுக்கு மேலே வெர்ஷன் 3க்கு மேலே நீங்கள் எந்த ஆம்பிளிஃபயர் வாங்கினீங்கனாலுமே இந்த ஆஃபர் இன்க்ளூட் ஆகும். நீங்கள் எனக்கு ஹெவியாக வேண்டாம் மீடியமாக வேணும்னாலும் இந்த ஆஃபர் நம்ம பண்ணி கொடுப்போம், ஆனால் என்னென்னா வெர்ஷன் 3க்கு மேலே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அப்படி ஏதோ டீட்டெயில்ஸ் வேணால் கீழே ஸ்க்ரீனில் தகுதிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபயர் இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.